அந்த ஷிஃப்டிங் வந்து இருக்கு. நம்மளோட ப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இட்லி பொங்கல் ஒரு நாள் பூரி ஒரு நாள் தோசை இடியப்பம் அந்த மாதிரி வரும். நல்லா சாப்பிட வேண்டிய நேரத்தில் நான் நல்லா சாப்பிடுவேன். ரெண்டு நாள் வந்து ரொம்ப கட்டுக்கட்டுன்னு கட்டினதுனால இன்னைக்கு வந்து இந்த ஃபுட் பவுல் எங்களோட அசோசியேட் ஒரு விட பண்ணுவாங்க. பெண் பிள்ளைகள்கிட்ட பூஜை காமிக்க மாட்டாரு, நான் லேடி கிட்ட இருக்கிறதுனால என்கிட்ட பூஜை காமிக்கல. எல்லாருக்கும் வணக்கம். ரீசன்ட் டேஸாக என்னை பார்க்குறவங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, எப்படி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்க, ஆஃப்டர் டெலிவரி எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆஃப்டர் டெலிவரி வந்து எனக்கு வெயிட் பெருசாக ஏறலை, ஆனால் ஃபீட் பண்ணது விட்டதுக்கப்புறம் புத புதன் ஒரு மாதிரி ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது மாதிரி எனக்கு அதை விசிபிளாகவும் தெரிஞ்சுது. அட் த சேம் டைம் வந்து எனக்கு விஷுவலாக பார்க்கும்போது, அதாவது சீரியலில் பார்க்கும்போதுமே நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து தெரிஞ்சுது. ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி சப்பியாக பப்ளியாக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி ஒன்று பண்ணேன். அது ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அதை கண்டினியூ பண்ணோம் இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு வெயிட்டை குறைச்சிட்டோம், ஆனால் அதை குறைச்சதை வந்து மெயின்டைன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மாதமும் நான் என்னோடய பாடிக்கு ஏற்ற மாதிரி என்னோடய டயட் ரொட்டீன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்னால் வந்து ஃபுல்லாக என்னோடய பாடி வந்து என்னோடய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய டயட் பிளானை வந்துட்டு நானே பிளான் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் இது சாப்பிட்லாம், மதியானம் இது சாப்பிட்லாம், இன்றைக்கி நான் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேன்னா நாளைக்கு கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுவேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நானே என்னோடய டயட் பிளான் வந்து பிளான் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது பக்கா டயட் பிளான் சொல்ல முடியாது, என்னோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிக்கிட்ட டயட் பிளான். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஷூட்டுக்கு போகிறேன். ஷூட்டில் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றேன், என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்க்கலாம். அண்ட் ஷூட்டுக்கு போனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உள்ளே போவோம், நம்மளுக்கு தெரியாமல் இவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்க, நம்ம வந்து மறுத்து பேச முடியாது, அதெல்லாம் சாப்பிட்ருவோம். ஸோ என்னென்னலாம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நான் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால். ஹேர் ஃபால் மட்டும் இல்லைங்க, ஹேர் பிரேக் ஆகுறது, ட்ரை ஆகுறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். நம்ம வந்து ஃபீல்டில் இருக்கிறதுனால ஆப்வியஸாக நம்ம இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதுலேயும் சேர்ந்து நம்மளோட ஹேர் வந்துட்டு பயங்கரமாக டேமேஜ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு நேச்சுரல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு தேடும்பொழுது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கருவேப்பில் தேய்ச்சி குளிங்க, எக் ஒயிட் தேய்ச்சி குளிங்க, கருவேப்பிலை சாப்பிடுங்க, ஹைபிஸ்கஸ் தேய்ச்சி குளிங்க, இந்த மாதிரி நேச்சுரல் ரெமிடிஸ் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. இது எல்லாமே வந்துட்டு டிஐஒய் மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் இப்போ எனக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் டிஐஒய்லாம் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது, தூங்குறதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது, இந்த டிஐஒய் பண்ணுறதுக்கெல்லாம் சுத்தமாக டைம் இல்லை. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் மாமா எர்த்தினுடைய இந்த ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஹேர் ஆயில், ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஷாம்பு வந்து தெரிய வந்தது. இது நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஹேர் ஆயில் பற்றி சொல்கிறேன். இதில் ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீவ்ஸோட குட்னஸ் இருக்குது. இது டேமேஜ்டு ஹேரை ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஆல்சோ பிரேக்கேஜையுமே ப்ரிவென்ட் பண்ணுது. இது அப்ளை பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து கோம்ப் அப்ளிகேட்டர் இருக்குங்க. இந்த கோம்ப் அப்ளிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேல்பில் ஆயில் அப்ளை பண்ணும்போது இது டைரெக்டாக ஸ்கேல்பில் படுது, ரூட் வரைக்கும் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஷாம்பு பற்றி சொல்கிறேன். இதுலேயுமே ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீவ்ஸோட குட்னஸ் இருக்குது. இது மார்க்கெட்டில் இருக்க மற்ற ஷாம்பு மாதிரி கெமிக்கல் பேஸ்டு ஷாம்புவாக இல்லாமல் நேச்சுரலாக மேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஹேர் ஃபால் அண்ட் எலாஸ்டிசிட்டி டெஸ்ட் பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. இது எல்லா ஹேர் டைப்புக்குமே சூட் ஆகும். நீங்களும் மாமாத்தோட இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கூப்பன் கோட் ஹேமா 2024, இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. மாமாத் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேஸ் கூடயுமே ஒரு ட்ரீ உங்கள் பர்ச்சேஸ் கூட லிங்க் பண்ணி விடுறாங்க. அவங்களோட ஏமே 2025 1 million ட்ரீஸ் பிளான் பண்ணுங்கிறது தான். மாமாத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இப்போ மாமாத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆஃப்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது, அதாவது உங்களோட நியர்பை ஸ்டோர்ஸ்லையுமே மாமாத்தோட ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. உங்களோட நியர்பையில் எங்கே மாமாத் ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் இப்போ ரெடி ஆகிட்டு ஷூட் கிளம்ப வேண்டியதான். நம்ம லொக்கேஷன் ரீச் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த ஷெட்யூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த ஷிஃப்டிங் வந்து இருக்குது, இங்கே அங்கே இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு நிறைய ஷிஃப்டிங் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பொட்டிவாக்கம் தான் நம்மளோட ப்ராப்பர் லொக்கேஷன். ஏன் நான் அது சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஷிஃப்டிங் அப்படிங்கும்போது இவ்வளோ லக்கேஜஸை வந்து நம்ம காரில் ஏற்றிட்டு மறுபடியும் இறக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து மறுபடியும் இறக்கிப்போம், நாளைக்கு என்னன்னு தெரியல. ஐயோ
மீண்டும் மீண்டுமா? ஒருவேளை நாளைக்கு இங்க இல்லைன்னா மறுபடியும் எல்லாத்தையும் ஏற்கனும். இப்பதான் வந்து நான் செட்டில் ஆனேன். ஃபர்ஸ்ட் திங், எப்பவுமே நம்ம எழுந்த உடனே தண்ணி குடிப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாமே நான் வீட்டிலேயே முடிச்சிட்டேன். அண்ட் என்னோட ப்ராப்பர் ஃபுட்டில் வந்துட்டு இந்த வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்றது, அப்புறம் வந்து ஆல்மண்ட் சாப்பிட்றது, அது எல்லாமே வந்து நம்ம காலையிலேயே முடிச்சாச்சு. ஸோ வீட்டில் இருந்து கிளம்பும் போதே முடிச்சாச்சு இல்லையா. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பெட்ரோல் வேணும். என்னோட கிக் ஸ்டார்ட் பெட்ரோல் அப்படின்னா காலையிலேயே எனக்கு வந்து டீ குடிச்சிடுவாங்க. அதுவும் ஒரு சூப்பர் இஞ்சி டீ குடிச்சா இன்னும் பிரமாதமாக இருக்கும். சிறப்பான ஆளுநீ ஏதோ இல்லைன்னா கிடைக்கிறது டீ, ஒரு நல்ல நார்மல் டீ குடிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்னும் வந்து எனக்கு டீ குடிக்காததுனால ஒரு மாதிரி போயிட்டு முடிச்ச மாதிரி இருக்கு. சில பேருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய பேர் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன், என்கிட்ட சொல்லியிருக்காங்க. டீ குடிக்கலன்னா ஒரு மாதிரி இருக்குங்க, காலையில் எழுந்திரிச்சோடனே டீ குடிச்சிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ நானும் அந்த மாதிரி பார்த்துதான். காஃபியை விட டீ கொஞ்சம் அடிக்ட் அப்படின்னு சொல்லலாம். அக்கா வந்து டீ எடுக்க போயிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம வந்து வெளியிலேயே குடிச்சிட்டு வந்துடுவோம்ல, இன்னைக்கு வந்து என்னன்னா சீக்கிரமா கிளம்பணும், நான் தான் ஃபர்ஸ்ட் சீன் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துதான். அதனால நான் வந்து எங்கேயுமே கார் நிறுத்தல, கார் எடுத்தோடனே வீட்டுல இருந்து எடுத்து அக்கா பிக்அப் பண்ண அவ்வளவுதான் லொகேஷன் வந்தாச்சு. இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே நம்மளுக்கு லேட் ஆயிடுச்சு. கடை 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 கடன் கிளம்ப வேண்டியதுதான். ரஸ்க்கு வாங்கி வச்சிருக்கேன் நானு, டீ முக்கிய சாப்பிடலாம். எனக்கு ரஸ்கை விட இந்த குண்டு வரிக்கி இருக்கும்ல, முட்டை வரிக்கின்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல எல்லாம், இங்க வந்து அது பொறை அப்படின்னு சொல்றாங்க. அந்த முட்டை வரிக்கிய வந்து நல்லா டீல அமுக்கி நிறைய பேர் இதையே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா எடுத்துருவாங்க, ரொம்ப தப்பு. நைட்டு ஃபுல்லா நம்ம வந்து எம்டி ஸ்டமக்ல இருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிட்டது எல்லாமே வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணி ஃபுல்லா அந்த வேலையெல்லாம் முடிக்கும்ல, ஸோ அது கொஞ்சம் எம்டியா இருக்கும். அப்படி இருக்கும்போது மார்னிங் டைம்ல நல்லாவே சாப்பிடணும். அதனால மார்னிங் டைம்ல நான் வந்து இந்த வஞ்சனையே வைக்க மாட்டேன், எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன், நோ கண்டிஷன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடுவேன், ஸ்கிப் பண்ணவே கூடாது எப்பவுமே. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க. காலையில நல்லாவே சாப்பிடுவேன், தப்பு கிடையாது. ஃபுட் பார்த்தீங்களா, கொஞ்சம் ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன், மாய்ஸ்சரைசர் ப்ரைமர்லாம் போட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். சரிதான் இந்த க்ளோ, ஏன்னா இது சாப்பிடும்போது நடுவில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்காது. கிடக்கிறேன்னு ரெடி ஆயிடுவோம். வந்து இப்பவே மூணு காஸ்ட்யூம் சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த காஸ்ட்யூம் மேடம், அடுத்தது இந்த காஸ்ட்யூம் மேடம், அடுத்தது இந்த காஸ்ட்யூம் மேடம்னு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரவுண்டு கட்டி அடிக்க போகிறோம். ரவுண்டு கேமரா இங்கே நடிக்கணும், திருப்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் அங்கே நடிக்கணும். கம்பளஹாசன் சார் மாதிரி வேலை 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 அவங்களுக்கு வேலை கம்பளைக்கு வேலைன்னு ஜாலியாக ரொம்ப நீங்க போகலாமா? A few moments later. So, face makeup முடிஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப லைட் மேக்கப் தான் போட்டிருக்கேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? And costume change பண்ணியாச்சு. நான் hair do மட்டும் தான் பண்ணனும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு. ஒரு போட்டோஸ் எடுக்கணும், அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஹேர் டூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான், மூணு இட்லி ஒரு வடை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக சாப்பிடுவோம்ல, இந்த பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊட்டி அந்த மாதிரி அக்கா வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பொங்கல் ஒரு நாள் பூரி ஒரு நாள் தோசை இடியப்பம் அந்த மாதிரி வரும். பட் இட்லி பொங்கல் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சட்னி அதெல்லாமே வெரைட்டிஸ் இருக்கும். பட் காலையிலே வந்து பொங்கல் எல்லாத்தையும் வந்து போட்டு அமுக்க வேண்டாமே, ஏற்கனவே நான் வந்து தூக்கத்துல தான் இருக்கேன். நான் நைட் படுக்கிறது 12 மணிக்கு, ஏஞ்சிக்கிறது 5 மணிக்கு அப்படிங்கிறதுனால செம்ம தூக்கத்துல தான் வருவேன் நான். இப்போ பொங்கலை சாப்பிட்டு ஒரு தூக்கம் மாத்திரை போட்ட மாதிரி இருக்கும். அதனால வந்து ஒன்லி 3 இட்லீஸ் அண்ட் ஒரு வடை கடகடன் முழுங்கிடணும். இப்போ தான் டீ குடித்தேன் இல்லையா, அதனால கொஞ்சம் கம்மியாகவே கம்மியாக வச்சு 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 சாப்பிடுவேன். இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். ஏன்னா ஷார்ட்டுக்கு போயிட்டேன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே வந்து உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். கொஞ்சம் ஷார்ட் கூப்பிட்டாங்கன்னா அது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஷார்ட்டில் வச்சு சாப்பிட்டுருக்கேன். ஷார்ட் இல்லாத டைமில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் ப்ராப்பராக டயட் இருக்கணும். காலையில் நான் இதுதான் சாப்பிடுவேன் அதுதான் சாப்பிடுவேன், அது அக்கார்டிங் டு யுவர் பாடி வெயிட். நான் வந்து பயங்கர ரொம்ப வெயிட்டாக இருக்கேன், ஒபிசிட்டியாக இருக்கேன், நான் ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு டயட்டிஷியன் பார்த்து இல்லை நியூட்ரிஷன்ஸ்ட் பார்த்து உங்களுக்கான டயட்டை வந்து உங்களுக்கான டயட் உங்கள் பாடிக்குன்னு ஒரு டயட் இருக்கும், அந்த டயட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ என்ன மாதிரி நீங்கள் இருக்கீங்க, எனக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும், எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொப்பம் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சாப்பாடு மட்டும் இல்லை நம்ம ஒர்க் அவுட்ஸும் பண்ணணும். ஸோ அதுவுமே இப்போ கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ என்ன மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றத
கம்மியான குவான்டிட்டி சாப்பிடுங்க, நிறைய டைம் சாப்பிடுங்கண்ணா. மூணு வேலை அப்படிங்கறத நாலு வேலை அஞ்சு வேலை அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ப்ராப்பரான உங்களுக்கு அந்த சத்து வந்து போய் சேரும். டக்குன்னு வெயிட் போடாது, நிறைய தண்ணி சம்மந்தப்பட்டது, நிறைய தண்ணி, நிறைய மோர், ஜூஸ், அந்த மாதிரி வாட்டரி லிக்விட் விஷயங்கள்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா சம்மர் வேற ஸ்டார்ட் ஆகுது இல்லை, இப்போ பாருங்க மதியம் என்னென்னலாம் வரும் பாரு. அக்கா இதுக்கு மேலே உட்காந்து பேக் பண்ணுவாங்க, தனித்தனியாக பாட்டிலில் பேக் பண்ணி ஒன்று ஒன்றா தள்ளிட்டு இருப்பாங்க உள்ள. இது என்னோட பிரேக்ஃபாஸ்ட், எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதுங்க. ஓகே, உங்களுக்கு இது அப்படியே இருக்கும், மூடி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டு ஹேர் கோ பண்ணிட்டோம்னா கூப்பிட்டாங்கன்னா கிளம்பிடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, உமா லெட்ஸ் கோ. முடியல இவங்க என்னதான் எல்லாமே கொஞ்சம் சாம்பார் ரசம், காரக்குழம்பு இருக்கும், மோர் குழம்பு இருக்கும், அண்ட் ரைஸ் ஏதாவது ரெண்டு கூட்டு இருக்கும், அப்பளம் இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா நேத்து முன்னாலெல்லாம் வந்து பயங்கர ஹெவி டோஸ் ஆனதுனால இன்னைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணலாம் நேத்து நான்வெஜ் சாப்பிட்டோம், முந்தா நாள் வந்து பிரியாணி சாப்பிட்டோம். அதனால மத்திய டைம்ல ரொம்ப ஹெவியா சாப்பிடுறது வந்து தூக்கம் வந்துருக்கு. கொஞ்சம் கம்மியா சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசன்ட் டேஸா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் பவுல் வந்துட்டு ரெண்டு டைம் சாப்பிடுறேன். ஒரு நாளைக்கு மதியானம் ஒன்று டு ஒன்றரை சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாலரைல இருந்து அஞ்சு மணிக்குள்ள ஒரு ஃப்ரூட் பவுல் வந்து முடிச்சிருவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஜூஸ் இந்த மாதிரி தான் போகுமே தவிர ஃபுட்டு வந்து நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்க பாக்குற வேலைக்கு ஏத்த மாதிரி தான் அவங்கவுங்க சாப்பிடுவாங்கல்ல. இப்போ நல்லா மூட்டை தூக்குறவங்க, அந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியா வேலை பாக்குறவங்க, ரொம்ப நடக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து நல்லா சாப்பிடலாம். ஏன்னா அதுக்கேத்த மாதிரி அவங்க வேலை செய்வாங்க. நாங்கெல்லாம் என்ன வேலை செய்வோம், நான்லாம் குறிப்பா வந்து போறேன், நிக்கிறேன், நடிக்கிறேன், நடந்து வரேன், அவ்வளவுதான். எனக்கு பெருசான அந்த வேலைகள்லாம் இல்லை, ரொம்ப வீட்டு எடுத்து செய்யற வேலைகள்லாம் இல்லை. அப்படிங்கறதுனால நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா அப்படியேசா எனக்கு வெயிட் போகும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால வெயிட்டை மெயின்டைன் பண்ணியே ஆகும். நல்லா சாப்பிட வேண்டிய நேரத்தில் நான் நல்லா சாப்பிடுவேன். ரெண்டு நாள் வந்து ரொம்ப கட்டுக்கட்டுன்னு கட்டுனதுனால இன்னைக்கு வந்து இந்த ஃபுட் போல். இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள் இருக்கு, அப்புறம் வந்து ஆரஞ்சு இருக்கு, கொய்யா பொய்யா இருக்கு, பச்சை திராட்சை. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே ஒரு பவுல் வர வரைக்கும் எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டு இதில் வந்து கொஞ்சம் தேனை ஆட் பண்ணிவிடுவோம். எதுக்கு தேனா, எனக்கு வந்து இந்த ஆப்பிள் சாப்பிட்றது ஒரு மாதிரி கஷ்டமான விஷயமா இருக்கும். கஷ்டப்பட்டு எது சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டாது இல்லை, கொஞ்சம் இஷ்டப்பட்டு சாப்பிடணுங்கிறதுக்காக கொஞ்சம் தேனை ஆட் பண்ணிடுவேன். இதில் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், ஆல்மண்ட், அப்புறம் வந்து வால்நட்டு, ஸோ அது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சீட்ஸ் இருக்கும் தெரியுமா, சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், உங்களுக்கு எந்த சீட் பிடிக்குமோ அந்த சீட் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப 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 நல்லது, வயிறும் நல்லா ஃபில் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி மந்தமா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. வயிறு சம ஃபில்லிங்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதே நீங்க லஞ்ச் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு சாப்பிட வேணும் அப்படின்னா நீங்க சாப்பிடுவோம். அட் லாஸ்ட் திஸ் இஸ் மை லஞ்ச், இதுக்கப்புறம் நான் உள்ள போகுது அப்படின்னு. Many hours later. சாப்பிட்டு முடிச்சு அடுத்த சீன் முடிச்சு அடுத்த சீனுக்கு வந்தாச்சு. மஞ்சள் அவர் ஜான் சீனா மூஞ்சி முடிப்பாரு. அவங்க வந்து ஜோ எங்களோட அசோசியேட், பெண் பிள்ளைகள்ட்ட மூஞ்ச காமிக்க மாட்டாரு.
அப்ப வந்து மோர் ஆத்தி வச்சாங்க மத்தியானம், அது நான் குடிக்கல. அப்புறம் 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 தள்ளி போய் இப்பதான் குடிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஒரு பாட்டில் ஃபுல்லா மோர் எடுத்துட்டு வருவாங்க, பாதி குடிச்சு காலி பண்ணிட்டேன், அதை காட்ட முடியல, அதனால இப்ப காட்டேன். கிச்சன்ல ஷூட் போயிட்டு இருக்கேன், நான் என்ட்ரிங்கிறதுனால வெளியே நின்றுட்டு இருக்கேன். அந்த பின்னாடி ஒரு உருவம் கை காமிக்குது, அவனை சொல்லி நிறுத்துங்களா. இதுக்கு மேல ஜூம் போல ஜேசனோட மூஞ்சி, ஜேசனோட கண்ணு மட்டும் போகுது இப்படி. ஷேடோ, நான் நினைக்கிறேன் என்ன ஷேடோ. வாட் ஐ ஈட் அ டேல வந்து கடைசி கடைசியா டின்னர், ஆக்சுவலா டின்னர் வந்து இன்னும் நான் சாப்பிடல, ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப வந்து நான் ஒரு சீனுக்கு போறேன், அந்த சீன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இன்டகிரேஷன் ஆட் ஒன்று இருக்கு. ஸோ அதையும் முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பணும். எனக்கு சீன் முடிக்கிறதுக்கே 9:30 ஆயிடும், அந்த இன்டகிரேஷன் முடிக்கிறதுக்கு அரௌண்ட் 10 ஆயிடும். அப்படியே முடிச்சுட்டு அப்படியே டக்குன்னு கிளம்பணும் அப்படிங்கறதுக்காக அக்கா எல்லாத்தையுமே வந்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே ஷூட் கிடையாது, இதுக்கப்புறம் வேற இடத்துல தான் ஷூட் அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் பேக் பண்ணி வண்டியில எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே வண்டியோட போய் லொகேஷன்ல நின்றுட்டு சீனையும் முடிச்சுட்டு இன்டகிரேஷனையும் முடிச்சுட்டு நம்ம அங்கிருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். அநேகமா வந்துட்டு நான் டின்னர் ஸ்கிப் பண்ணிடுவேன் நினைக்கிறேன், அப்படி ஸ்கிப் பண்ணாம இருந்திருந்தேன்னா இட்லியோ இல்ல தோசையோ ஏதாவது சாப்பிடுவேன். வந்துட்டாங்க ரெடி.